சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மகா போய் பார்க்க போறியா மாப்பிள்ள? என்ன பேசுற, யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கியா? ஆமா மாமா, அன்னைக்கு மகா வந்து அழுதுட்டு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. அவளை பார்க்கணும் போல இருக்கு. பாவம், இப்ப கூட என்ன நினைச்சு அழுதுகிட்டுதான் இருப்பா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாள்ல உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வரலான்னு இருக்கு. பேசாம கொஞ்சம் சும்மா இருமாப்ள. நீயும் சென்டிமெண்டும், நீ என்ன சொல்லிட்டு இருக்க, சாமி என்ன சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்ற ஏதாவது கேக்குறியா? என்ன சுப்பு, என்ன சொல்லிட்டு இருக்கான் என் பிரதம சிஷ்யன்? ஆமா, உங்க பிரதம சிஷ்யன் நீங்க சொல்றத ஒண்ணு கூட மதிக்காமல இருக்காவ. இவனை பிரதம சிஷ்யனாவே வச்சிருந்தீங்கன்னா விளங்கிரும். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருமாப்ள. இவர் என்ன உனக்கு கெடுதலா சொல்லிட்டு இருக்காரு, எப்போ நல்லதானே சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்க மாட்டே நட முடிச்சா என்ன மாப்ள அர்த்தம்? ஏ சுப்பு, என்னடா ஓடிட்டு இருக்கீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள, சொல்லுங்க முதல்ல. உங்க பிரதம சிஷ்யன் அவன் பொண்டாட்டி மகாவை போய் பார்க்க போகணுமா, என்ன ஏதுன்னு நீங்களே கேளுங்க. மகாவை பார்க்க போறானா? ஏன் பிரசாத், அவன் சொல்றது உண்மையா? இல்ல சாமி, நான் சொன்னேன்ல, அவ வந்து அழுதுட்டு போனதுல இருந்து எனக்கு இருப்பு கொல்லல சாமி. அதனால போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரைட், போய் பாரு. ஏ சுப்பு, வாட போலாம். சாமி இருங்க, அவன் பாட்டுக்கு அவன் பொண்டாடி பார்க்க போறேன், நீங்க வாடகை சரி ரைட்னு போயிட்டு இருக்கீங்க. வேற என்னடா செய்ய சொல்ற, வேற என்ன செய்ய சொல்ற? அவனுக்கு எது நல்லதுங்கறத அவனுக்கு சொல்லியாச்சு, அதாவே செய்ய மாட்டேன்னா அதனால வர்ற இன்ப துன்பங்களை அவன் தான் அனுபவிக்கணும். நம்ம என்ன பண்ண முடியும்? பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கிடைச்சு போச்சு, நம்ம பெரிய பிஸ்தாவாயிட்டோம், இனிமே இந்த சோம்பேறி சாமியோட தயவு எதுக்குன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். ஏய், எப்ப இவன் என் வார்த்தையை மதிக்கிறது இல்லைன்னு ஆயிப்போச்சோ, அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, அது நமக்கு தாண்டா அசிங்கம். ஏய், சிஷியனுக்காடா பஞ்சம் எனக்கு. ஏய், இவனை விட்டா எனக்கு வேற சிஷியனை கிடைக்க மாட்டேனா? உன்னை ஆக்கிறண்டா என் சிஷியனா? ஒன்னே உருவாக்குறா நான் கூடீஸ்வரனா? அண்ணதான் உருவாக்குனே, இந்த நிக்கிறாரு சீம தொர, இவரை உருவாக்குனே, உன்னை உருவாக்க மாட்டேனா? ஏய், நீ வரலனா கூட என் வேட்டியை பிடிச்சு நிக்கிறாங்க பாரு இந்த பசங்க, இவங்களை நான் கோடீஸ்வரனா உருவாக்க வேண்டாம். பாக்குறியா, பாக்குறியாடா? சாமி, ஏன் சாமி இவ்வளவு கூப்பிடுறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லணும்? இனி என்னையா சொல்லணும்? அதே செய்யறதுக்கே ஆரம்பிச்சிட்டியே. உன் பொட்டாட்டி போய் பாக்கணுங்கிற, பாத்தா என்ன தெரியும்ல? பொண்டாட்டியை பாக்குறதுனால என்ன சாமி ஆயிட போகுது? என்னுடைய கஷ்ட நஷ்டத்துல எல்லாத்திலயுமே பங்கெடுத்துக்க வேண்டியது அவதானே. பொண்டாட்டிய பார்த்தா அதோட போயிருமா? அவளை தொட்டு அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவை தொட்டு அவங்க அண்ணன் சம்பந்தம், அவளை தொட்டு சுக்கு விட்டாளுங்க, அவங்கள தொட்டு உன்னுடைய பரம எதிரி கோபி. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து முன்னாடி நிக்க மாட்டாங்க? அப்படி நின்னாங்கன்னா நீ பண்ண போற தொழில் உருப்பிடுமா இல்ல உருப்பிடுமான்னு கேக்குறேன். ஓ நன்மைக்காக, ஓ குடும்பத்தால கண்ணல படக்கூடாதுங்கிறதுக்காக உன்னைய குட்டி அந்த இந்த லாட்ஜில உட்கார வச்சிருக்கேன். எதுக்காக? எதுக்காக? ஏய், உன்னைய விட கெட்டிக்காரன், உன்னைய விட 100 மடங்கு கெட்டிக்காரன் இந்த சுப்பு. அவனுக்கு தெரியுது சாமி எதுக்காக மகாவை பார்க்க விடாம உன்னை தடுக்கிறாருன்னா, அவனுக்கு தெரியுது. ஆனா சம்பந்தப்பட்ட உனக்கு தெரியலையப்பா. மனசு வலிக்குது பிரசாத், மனசு வலிக்குது. நான் யாருக்காக செய்யணும், ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும்ன்றே. இந்த பார் பிரசாத், மகா வந்து உன்னைய பார்த்து அழுதுட்டு போச்சுன்னு நீ சொன்ன பின்னாடி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நாலு நாள் பொறு, அதுக்குள்ள இந்த தொழில் வேலையெல்லாம் முடிஞ்சிடும், நீ எங்கேயோ போயிருவ, அதுக்கப்புறம் யார வேணாலும் போய் பாருன்னு தானே நான் சொன்னேன். அந்த நாலு நாள் பொறுக்க மாட்டியா நீ? என்னைய விடியா, நான் சாமியார். இந்த பக்கத்துல நிக்கிறானே சுப்பு, இவ சாமியாரா? இவனுக்கு பொண்டாட்டி இல்ல, இவன் அவ கூட சேர்ந்தா இருக்கா, இல்ல உன்ன மாதிரி பொண்டாட்டிய பாக்குறேன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கானா? அதுக்காக அவன் பொண்டாட்டி மேல பாசமா இல்லன்னு சொல்ல முடியாது. பொண்டாட்டி இருந்தும் அவளை பார்க்காம, அவளோட பேசாம, வீட்டை விரோதம் பண்ணிக்கிட்டு இப்படி மொட்டப்பயலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? நீ. உன்னுடைய நல்வாழ்க்கைக்காக, உனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவன் மாதிரி ஒரு ரெண்டாவது மனுஷன் தன்னுடைய சுகதுக்கங்கள் எல்லாம் விட்டு கொடுக்க தயாரா இருக்கான், ஆனா அதை நீ செய்ய மாட்டேங்கிறியே. அப்ப உனக்கு தியாகம் பண்றவன் எல்லாம் பார்த்தா கிறுக்கனா தெரியுது, அப்படித்தானே? சாமி, நான் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்கல சாமி. இல்ல இல்ல, நீ என்னைக்குப்பா யோசிச்சிருக்க, என்னைக்கு யோசிச்சிருக்க?
நீ உன்னோட நிலைமையும் யோசிச்சது கிடையாது, அடுத்தவன் நிலைமையும் யோசிக்கிறது கிடையாது. உன்னை மாதிரி ஒரு சுயநலவாதியே என்னுடைய சிஷ்யை நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறப்பவே எனக்கு அருவறுப்பா இருக்கு தெரியுமா சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி, உங்க சொல்ல மீறணும்னு நான் நினைக்கல. அம்மாவோட தியாகத்தை எனக்கு மதிக்க தெரியாம இல்ல, ஆனா மகா வந்து கண்ணீர் விட்டதுனால என்னால பொறுத்துக்க முடியல. அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன், ஆனா அது கூட தப்புதான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி, அதை பண்றேன். நான் சொல்ற வரைக்கும் நீ மகாவை பாக்குறது மட்டும் இல்ல, நினைக்க கூட கூடாது. இல்ல அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைக்கிறதா இருந்தா என்னைய விட்டு நான் கிளம்புறேன். என்ன சாமி வேண்டாம், நீங்க சொல்ற மாதிரி நான் மகாவை பாக்கல பேசலன்னு நினைக்கல, நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். பிரசாத், இப்பதான் நீ என் பழைய சீட பிரசாத், இதெல்லாம் நான் உன் நன்மைக்காகத்தான் செய்யறேன், புரிஞ்சுக்க பிரசாத். புரியுது சாமி. ரைட், எந்த மனக்குழப்பும் இல்லாம நீ ரெஸ்ட் எடு, நாளை காலையில நிறைய வேலை இருக்கு. சரி ரெஸ்ட் எடு.